குடியரசு நாள் விழா அணிவகுப்பில் பங்கேற்ற ஒப்பனை ஊர்திகளில் சிறந்த ஊர்தியை தேர்ந்தெடுக்கும் ஒன்றிய அரசின் இணையதளத்தில் தமிழ்நாடு என்பதை தமிழ் நாயுடு என எழுதியது கடுமையான கண்டனத்திற்குரியது என பாமக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழ் நாயுடு குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராமதாஸ், தமிழ்நாட்டின் பெயரை பிழையாக குறிப்பிடப்பட்டுள்ளதை எழுத்துப்பிழை மட்டும் என கருதி கடந்து செல்ல முடியாது எனவும், அரசின் இணையதளங்கள் அரசிதழுக்கு இணையானவை என்பதால் அவற்றில் சிறிய பிழை கூட நிகழ அனுமதிக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற செயல்கள் உலக அரங்கில் இந்தியாவுக்கு அவப்பெயரை தேடித்தரும் என குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், தமிழ்நாடு பெயர் அண்மை காலமாக தேவையின்றி சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டு வரும் சூழலில் ஒன்றிய அரசின் இணையதளத்தில் தமிழ்நாட்டின் பெயர் தவறாக குறிப்பிடப்பட்டிருப்பது பல்வேறு வகையான ஐயங்களை ஏற்படுத்துவதாகவும், இந்த பிழை உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் இணையதளத்தில் நடைபெற்றுள்ள இந்த பிழைக்கு அதை நிர்வகிக்கும் தேசிய தகவலியல் மையம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என கூறியுள்ள ராமதாஸ், தமிழ்நாட்டின் பெயர் பிழையாக பதிவு செய்யப்பட்டதற்கு காரணமானவர்கள் யார் என்பது அடையாளம் காணப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். தற்போது இந்த பிழை திருத்தப்பட்டுள்ளது. ஆனால் பிழையை ஏற்படுத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பதுதான் கேள்விக்குறி.